திருவாரூரில் அரசு பள்ளியில் படித்த கூலி தொழிலாளியின் மகளும் காஞ்சிபுரத்தில் சலவை தொழிலாளரின் மகனும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாகி இருப்பது அந்த பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏழ்மையான சூழலிலும் பொறுப்புடன் படித்து சாதித்து காட்டிய இருவருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நாலாநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கணேசன் சந்திரா தம்பதியினர் விவசாய கூலி தொழிலாளியான கணேசனின் மகள் சுதா பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று திருவாரூர் திருவிக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் நெல்லை அரசு சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து திருத்துறைப்பூண்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார் இந்நிலையில் டி நடத்திய நீதிபதி தேர்வில் சுதா வெற்றி பெற்று நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்திய நீதிபதி தேர்வில் வந்துட்டு நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் பெருசாக ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய பெரிய அகாடமிலாம் போயிட்டு நிறைய லேக்ஸ் கணக்கில் பணம் கட்டி படித்து பாஸ் பண்ணுற அளவுக்கு ஆன ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிலாம் என் குடும்பத்தில் இல்லை என்னுடைய அப்பா வந்துட்டு அன்றாடம் கூலி வேலைக்கு பிற சாதனை கூலித் தொழில் தான் ஒரு வர ஆகியதோடு படித்தேன் என் குடும்பத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் எங்க வீட்ல எல்லாருமே வந்துட்டு மிடில் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய மாமா வந்துட்டு ரொம்ப உறுதுணையாக ஆரம்ப காலத்திலேருந்து படித்த காலத்திலிருந்து என்னுடைய தாய் மாமா வந்துட்டு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க எங்கள் தாய் மாமா கும்பலாம் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் இதேபோல் காஞ்சிபுரத்தில் சலவை தொழிலாளரின் மகன் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாக இருப்பது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை சாலியர் தெற்கு தெருவில் வசிக்கும் சலவை தொழிலாளரான கணேசன் மேகலா தம்பதியினரின் இரண்டாவது மகனான பாலாஜி சென்னை அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சிவில் நீதிபதிக்கான முதல்நிலை தேர்விலும் பின்னர் முதன்மை தேர்விலும் வெற்றி பெற்றார் நேர்முகத் தேர்விலும் சிறப்பாக செயல்பட்ட அவர் கடந்த பதினோராம் தேதி வெளியான முடிவுகளின்படி சிவில் நீதிபதியாகியுள்ளார் அப்பா அம்மா வந்து சலவை தொழிலாளர்கள் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருந்தாங்க ஒவ்வொரு துணியும் செலவு செஞ்சு அயன் பண்ணி படிக்க வச்சாங்க இப்போ வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க அந்த மகிழ்ச்சியை வந்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை நான் சிவில் நீதிபதியாக தேர்வான பிறகு என்னோடய சொந்தக்காரங்களாம் வந்து விஷ் பண்ணாங்க எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சலவை தொழிலாளர் சமூகத்தில் வந்து இப்போ நான் தான் முதல் நீதிபதியாக வந்திருக்கேன்னு சொல்லி தெரிவித்தாங்க ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இப்போ நான் ஒரு சிவில் நீதிபதியில் ஆரம்ப நிலையில் இருக்க இன்னும் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போகணும் சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்டு வர படிச்சுட்டு இருக்கு ஏழ்மையான சூழலிலும் பொறுப்புடன் படித்து சாதித்துக் காட்டிய இருவருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க